என் பிள்ளை சேமம்மது அருமை பிள்ளை நான் அருமை பெருமையாக இந்து பெத்த பிள்ளைலோம்மா என் பிள்ளை அம்மாவுக்கு என்ன அழகான ரூமை போட்டு தந்திக்கிறாமா என் தங்கமான பிள்ளை சாமி வாப்பாவும் சேர்ந்து தான் ரூம் போட்டாங்க இருந்தாலும் அந்த நெட்டில் பார்த்து கொண்டு என்னமோ செஞ்சது எல்லாம் என் மகன் தானே என் அருமை பிள்ளை என்ன அழகா அம்மாவுக்கு ரூம் போட்டு தந்திக்குது அடுத்தாலே சுகமாக பஞ்சு போல இது தூங்கினா இளம்ப மனசு வர மாட்டேங்குது அப்படியா வந்த உடனே இவ போய் கதவை அடைச்சிக்கிட்டாவா கூசில் அடியா அலிமா வெளியே வாடி அவசரமா வருது அம்மா அவ்வளோ நேரம் பாத்ரூம் போறதுக்கு டைம் இருந்துச்சு நீ அப்போல்லாம் போகமாட்டா கரெக்டாக நான் உள்ளே போய் அடைச்ச உணவுதான் உனக்கு வருது போகுதுன்னு டிப்பா இடிம்மா கொஞ்ச நேரம் நான் குளிச்சுட்டு கொண்டு வாரேன் இவன் வேற குளிக்கிறேன் குளிக்கிறான்னு நேரத்தை போக்குவா மூஞ்சுக்கு மூஞ்சிக்கு போட ஆரம்பிச்சா மூணு நாள் ஆகுமே அதுக்குள்ளயா என்ன செய்வேன் மாமி நீங்க வேணும்னா பாப்பாவும் சேமம் மச்சான தங்கி இருக்கிற ரூம்ல போய் பாத்ரூம் போயிட்டு வாங்களே ஐயா அவளே இப்போ முன்னாடி நம்மளை மாதிரி ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் வந்து போய் கதவை அடைச்சோ ரூமில் அவள் கதவை போட்டு நான் உடைச்சிட்டு கிடக்க முடியுமா கொஞ்சம் தூங்கி ஏம்பட்டும் ஆகட்டும் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துக்கிறேன் அபிபா கொஞ்சம் டிஃபன் ஏசி ரிமோட்டை வச்சு ஏசியை கூட்டி வைமா மாமி ஆல்ரெடி ஏசி ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்குது எனக்கே ரொம்ப ஆகுது மாமி அப்படி என்னடி சிவர் பவர்ந்துட்டீயா மாமியை வேக்குதுடியே மாமி ஏசி டுவெண்ட்டி டிகிரியில் இருக்குது மாமி எப்படி மாமி உங்களுக்கு மட்டும் வேக்குது அப்படியா சும்மா தேவையில்லாமல் பேசி நேரத்தை போய்கிட்டு கிடக்காத பே மாட்டேன் எடுத்து கூட்டி வைடி ஏசியை கொடுக்குற காசுக்கு ஹோட்டலில் ஏசியை ஃபுல்லாக வச்சு என்ஜாய் பண்ண வானா மாடி என்னத்தா வளர்த்தாவோ தெரியலே மச்சி அப்பிவா மச்சி ஏசியை கூட்டி வச்சுருங்கோ இல்லைன்னா அம்மா கூட்டி வைக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டேப்பா நான் கூட்டி வச்சேரே மாமி அம்மா நான் வந்துட்டேன் நீ பாத்ரூம் போகிறேன்னா போயிட்டு வா இருடி இப்போ தான் ஏசியை கூட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இருந்து காற்று வாங்கிட்டு போகிறேன் ஆமாம் நான் உள்ளே இருக்கிறப்ப வருதுடி வருதுடி வந்துருடி அவசரமாண்டு இப்போ என்னண்டா இடி கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்துட்டு போகிறேன்னா சரியா ஆளுதாம்மா நீ வைத்திய கணக்காக கணக்கா உலகிக்காம நல்ல ஏசி காற்றை வாங்குடி சும்மா வேணா வருது ம் வாங்குகிறோம் வாங்கி ஒரு பெட்டியில் அடைச்சி ஊருக்கு கொண்டு போமா ஒன்றை கஷ்டப்பட்டு வாப்பா படிக்க வச்சு என்னடியே பிரோஜனம் பெட்டியில் காற்றை அடைக்க முடியாதுன்னு கூட இந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குதே மாடி உன்ட்டெல்லாம் பேசவே முடியாதுமா மச்சி டிவியை போட்டு விடுங்க ரம்லா இப்படி குளிச்சு ரெடியாகு வந்ததுலேருந்து ஃபோனை தான் நோண்டிட்டீங்கிறா அம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டியாக போய் குளிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேம்மா ஆ நீ போய் முதல்ல குளி ரெண்டாவது நான் குளிக்கிறேன் சரி ரெண்டு பேரும் இப்படி நாற்ற முடிச்சு கசுவட்டையாக அழுக்க முட்டையாக கடங்கோ பிள்ளை பல்கிஸ்மா நீ போய் குளிமா நீ மாமி பச்சை கேட்டு போய் குளிமா நீ ஓகே மாமி நான் போய் குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு வந்து நம்ம எங்கேயும் வெளியே போகிறோமா மாமி நாளைக்கு வாப்பா வர பார்த்தியம்மா அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம் சரியா அங்கே நான் பக்கத்தில் இருக்கிற கடவுளிக்கு வேணால் போயிட்டு வருவோம் நாளைக்கு வாப்பா வந்தப்புறம் நம்ம எல்லா இடத்துக்கும் சுற்றுவோம் ஓகேவா ஓகே சூப்பர் அவள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தப்புறம் நான் குளிக்கிறேம்மா முடியாது நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் செகண்டு நான் தான் குளிப்பேன் பாப்போம் யார் ஃபஸ்ட்டு போய் செகண்டு குளிக்க ஆமாம் ஆமா முதல்ல குளிக்க சொன்னா ஒரு மாடும் குளிக்காது நாத்த முடிச்சு போய் கிடக்குறது ஓத்தி குளிக்க போனோன்னு பின்னாடியே நான் குளிப்பேன் நீ குளிப்பேன்னு ஆடுறது வந்தோன்னு முதல்ல தலைக்கு என்ன தேய்ப்போம் வா மண்டை பேய் மாதிரி காஞ்சி போய் கிடக்குது கம்பம் முள்ளே நினச்சி ஆடு மாடு தின்றாம இங்கே வா போம்மா ஒரே ஒரே என்ன வச்சு இழுத்து வந்து கண்ணிலாம் வடியுது கண்ணாடியில எல்லாம் பசியாய்ங்க வாம்மா என் தங்கமான பிள்ளைகளோ நீ சுவாமா நான் வரமா அவ தகர டப்பா அம்மா அவன் வரமாட்டான் நீ தான் நீ டப்பா உச்சி குடிமி ஓசலிம்மா இப்படி கடந்து உச்சி குடிமியை கட்டிட்டு திடீரியே என்ன மண்டையை திறந்து பார்த்தா பேனும் இருமா கிடக்குது மா என் மண்டையிலேயே பேனும் இருமா தான் கிடக்குது ரம்லா மண்டையை திறந்து பாரு புழு கூட இக்கும் உன்னை பற்றி பேசினா நீ உன்னை பற்றி பேசுடி எதுக்கிட்டே என்ன இழுக்கிறா இல்லையா மண்டைக்கு என்னையும் தேய்க்காமல் ஏண்டி இப்படி வச்சுக்கிறா முடியே பாரு இவன் மண்டையை மாடி ஆடு மாடு கிட்ட கொடுத்த அப்படியே திண்டுட்டு போயிடும் கொத்தோட அந்த அளவுக்கு காஞ்சி வர வரன்னு கிடக்குது இப்போ மட்ட இப்படிதான் அலையுதுவோ தலைக்கு என்னையும் வைக்க மாட்டேங்குது ஒன்றும் வைக்க மாட்டேங்குது முடியலாம் கடைசியில் பரிஞ்சு பண்ணாஸ் பத்தி போய் அவனாதான் சரிப்படும் போல உக்காட்டி சரட்ட மாதிரிங்க மாடி தான் நான் உயிர் வரவே மாட்டேன் நீ முடியும் கேலாமா போமா மண்டையில் நிறைய பேணிக்கிறவங்களுக்கு நிறைய அறிவிக்கிதுன்னு அர்த்தம் முடியல பாரு மண்டையில களிம நிக்கிறவங்களுக்கெல்லாம் தலையில பேனே நிக்காது வேணா உன் தலையை பாரு அடி கழுத மாட்டேன் உங்களை பெத்து உங்களை படிப்பு சொல்லி தந்தனடியே எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா இல்ல மாட்டிக்கிட்டா ஃபசியா அம்மா உன சொன்னங்கற கோவத்துல என் மண்டையில ஒரு பேனை பிடிச்சு ஆயாதம்மா வலிக்குதுமா அப்பலாம் ஈர் உருவாத வலிக்குது ரொம்ப எனக்கு சரி சரி மெதுவா பாக்குறேன் ஈரி மண்டையத்தா காக்கா நாளைக்கு நாளை காலையில் எத்தனை மணிக்கு காக்கா ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம் எத்தனை மணிக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு ஆ காக்கா வந்தோன்னே அடிச்சிட்டோம் என்ன தங்கச்சி வந்துட்டாவா என்ன எங்கச்சி மக்கள் வந்துட்டா எம்பிளில் வந்துட்டாவா எல்லோரும் வந்துட்டாந்து ஆமாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு ஊர்லேருந்து நீங்கள் எப்போ வாரியோ அதை சொல்லுங்கன்னு சொன்னேன் காலையில் பத்து மணி ஃப்ளைட்டுக்கு வந்து இறங்குறாளாம் பதினோரு மணிக்கு வெளியே வருவாளாம் பதினோரு மணி ஆகுமா காலையில் நீங்கள் பசாரை தின்ட்டு வாங்கன்னு சொன்னோம் நம்ம பசையார தின்ட்டு கிளம்பிடுவோம் மச்சி ஆமாம் காக்கா நாட்டி நம்ம பசாரிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டிருப்போம் காக்கா பாவம் வந்து வெளியே நின்று கூடாதே வெயிட்டிங்ல ஆமாம் இன்னொரு ரூம் விற்கிறது இங்கே வசதியாக தான் இக்குது அப்போ தான் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் ரெடியாக கரெக்டாக இருக்கும் இயோ என்னென்னா உன் மாப்பிள்ளை போய் உள்ளே படுத்துக்கிட்டாளே அவ்வளோ கொஞ்சம் ரெஸ்ட்டாக கேட்டும் பாவம் எல்லாம் தூக்கம் கெட்டு போய் தான் கிடக்கிறோம் நான் உங்களுக்கு நேரம் படுப்போம் குளிச்சுட்டு ஏன்னா குளிச்சுட்டு படுத்தா எப்படி மாமி தூக்கம் வரும் குளிச்சுட்டு போனால் பரிட்சை எழுதுகிறப்போல்லாம் அந்த காலத்தில் என்னமே தூக்கம் வரும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் தூக்கம் தூக்கம் எழுத்துரும் அதே குளிச்சுட்டு போனேன்னா தூக்கம் வந்திக்க மாமி பரிட்சையில் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஒரு ஆன்சர் தெரியலையேன்னு நினச்சிட்டு தூக்கம் மாமி அந்த காலத்தில் நாளாக எப்படி படிப்பேன் தெரியுமா சும்மா பரிட்சை பேப்பர் என் பரிட்சை பேப்பர்லாம் மிஸ்லாம் சொல்லுவோம் எடுத்து கண்ணில் வச்சுக்கலாம்னு அந்த அளவுக்கு ஜோராக எழுதுகிறேன் தெரியுமா ஏன் மாமி அந்த டைமில் உங்கள் மிஸ்லாம் கண்ணு இல்லையா கண்ணில் அந்த பேப்பரை துடைச்சி கீழே வீசிடுவாங்களா ஆ நான் எடுத்துக்கிற மார்க்கெல்லாம் நீ பார்த்தா அசந்துருவியோ நீங்கள்லாம் என்ன படிப்பு படிக்கையோ நானும் அப்படி ஒரு மார்க் எடுப்பேன் தெரியுமா அதனால தான் மிஸ் அந்த பேப்பர் எடுத்து அப்படி கண்ணில் வச்சு மோந்துக்குருவோம் கண்ணில் வச்சு மோந்துப்பாளா லாஜிக் இடிக்குது கண்ணுங்களை வச்சு எப்படி மூக்க முடியும் ஆ கண்ணில் தான் கண்ணில் வச்சுட்டு அப்படி கீழே இறக்கி மூக்கை வச்சு மோந்துப்போம் ரொம்ப ஓவர் தான் இந்த பிள்ளைக்கு வாய் உங்கள் மாவா வரட்டும் குளிச்சுட்டு உண்மை என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஏ சும்மா இருடி பசியா ஆ அடிச்சிட்டு கிடக்காதே ஆனால் எப்படி பன்னெண்டு மணி பன்னெண்டு வீட்டுக்கு வர்றது ட்ரெயினில் காலையில் அவிஞ்சிட்டு கிடந்து ரொம்ப கஷ்டமாகிக்குதுமா அன் டைம் ஆகுது ஏன்னா விஷயம் சோத்துக்கு தான் வந்து இறங்குற மாதிரி ஆகுது மச்சி சோத்துக்கு என்ன செய்ய வாங்கிடுவோமா ஆ இருங்கக்காக நாட்டி சோத்தை நான் வச்சு விட்டு கறியை போச்சு விட்டுறேன் நம்ம இதை வாங்கிட்டு தான் கட்டுப்படி ஆகாது ஆமாம் எனக்கும் ஒரே கை கால்லாம் அசத்தியாகிக்குது ட்ரெயினில் ஏறின லட்சணத்துக்கு கையெல்லாம் ஒடிஞ்சு கிடக்குற மாதிரி இது நாளைக்கு மாப்பிள்ளை வந்தோடனே எல்லாம் ஹோட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போ சரி இன்னைக்கு வீட்டை தின்னுப்போம் நாங்கள் நேரம் படுக்கிறோம் மச்சி ரம்லா ஆ என்னம்மா சோறு வைக்கணும் அதானே தண்ணி அளவு சொல் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு ரெண்டு கப் தண்ணி சாதானாம்மா ஆ கரெக்டம்மா நீ வைம்மா கேட்டியா மச்சி நேற்று ட்ரெயினில் ரம்ளாட பேசிக்கிறேம்மா அந்த பையன் சேவது வந்து நிற்கவும் என்ன வைக்கோம் ரம்ளாக்கு இந்த ரெண்டு கல்லை மாடுகளும் நிற்குதே ஃபஸ்டியாகவும் பல்கீஸும் இப்போ போலி வாங்கி தந்துட்டு மச்சான்னு திரிச்சு பேசிட்டிருக்குவோம் தெரியுமா ஆமாம் நேற்று சொன்னியே மச்சி அதான் சொல்லி வச்சிட்டோமே இனிமேல் யார் வாங்கி தந்தாலும் இப்பெல்லாம் திங்கக்கூடாதுண்டு ஆனால் பார்க்கவே முடியலையே ரம்ளோட மாமியை நாலஞ்சு பெட்டி தள்ளி இருந்ததுனால அந்த பக்கமாக போல ஸ்டெப்பில் ஏறிப்படில நம்ம இந்த பக்கமெல்லாம் வந்தோம் நான் அதுக்கு சொல்ல வரல மச்சி அந்த காலத்துலலாம் நம்மளாம் மாப்பிள்ளையை பார்க்க கூட முடியாது பைத்தில் கூட பார்க்க விட மாட்டாள்வோ உட்கார சுக்கார வச்சுருவாள் பாருப்பெல்லாம் நல்ல ஜாலியாக ட்ரெயின்லேயும் அதிலையும் இதிலையும் பார்க்குதுவோ ஆமா காக்கா நாட்டி எங்கே நம்ம யாரை கண்டாலும் வைக்கிட்டு ஓடுவோம் மாப்பிள்ளை பைத்த கூட பார்க்க விட மாட்டாள்ல பிடிச்சி உட்கார வச்சிருவாள்ல ஒன்றையும் பார்த்தோம் இல்லை ஆமாம் உங்கள் காக்காட்டையும் நானும் பேசலான் தான் நினச்சேன் உன் காக்கா ஃபோன் போட்டிருந்த நேரத்தில் ஆனால் எங்கே பேசும் மிக்க வாய்ந்துச்சுமாயெல்லாம் இருந்தாலும் சரிங்கான்னு வச்சுட்டு ஓடிட்டேன் அது சரி இந்த கூத்து வேறு நடந்துச்சாக்கும் நீங்கள் ஃபோனை போட்டு பேசுனீங்களாக்கும் காக்காவுக்கு நான் எங்கடி ஃபோனை போட்டு பேசினேன் உன் காக்கா தான் ஏதோ ஒரு லேண்ட்லைன்லேருந்து அடித்தோம் எங்கூட லேண்ட்லைனுக்கு அப்போ பேசி பேசுன்றோம் எங்கே நான் வச்சுட்டு ஓடிட்டேம்மா நான்லாம் ஒன்றும் பேசிக்கலாம் இல்லை அப்போ ஏதோ லெட்டரில் பேசினோம் அது இதுன்னு ஏதோ சொன்னீங்களே காக்கா நாட்டி அது என்ன அப்பா அதெல்லாம் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க பேர் பேன் பார்த்துட்டேங்கிது இவங்க நல்லா சொல்லக்கூடாது சொன்னால் நம்மளே நாளைக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிடும் என்னது மாமி சொல்லிங்க உங்கள் மாவட்டையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆ அடி போடி அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நீ போ நீ போய் குளிக்கிற வழியை பாருப்பா குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு படுப்போம் ஏன்னா நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிக்குது உங்கள் மாமாவுக்கு கூப்பிடும் ஆமாம் போதும் ஃபஸ்டியா நீ போய் குளி வல்கீஸு ரெடியாக விப்பா நீ போய் குளிச்சு ரெடியாகும் ரெடியாகி வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்போம் படுக்கிறதுக்கு ஒரு ரெடி ஆகணும் போமா அலிமா படுத்து கிடக்கிறேன் கடைய பாரு ஒழுங்கா படுடி என் தலை குத்துரா படுத்து கிடக்குறா டிவியை பார்த்துக்கிட்டு மாமி வந்து குளிச்சுட்டு ஓகே நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சரிம்மா சரிம்மா நீ போன வரைக்கும் இந்த நாற்பது பிள்ளைகளுக்கு டிவியில்தான் கண் ஐயோ ஆரம்பிச்சிடாதீங்க மாமி நான் போகிறேன் குளிக்க ஆ நான் பார்த்தா ஹபீபாமச்சி உனக்கு பயப்படுறம்மா நீ பெரிய ரவுடி பேபிம்மா பைத்தியாரம் மட்டும் கணத்தை பிடிச்சி நில்லாதடி இந்திரி தோலையை கொஞ்சம் மாதிரி கணத்தை பிடிச்சி நிலையிட்டு கிடக்குற நீ தான் ரவுடி பேபி மாமா அப்படி பைத்தியார மாட்டேன் ரவுடி பேபி கவுடி பேபின் என்ன தட்டி பாட்டை போட்டு வச்சு கிடக்குறா ஒரு மண்ணாங்கட்டி அழகாவே இல்லை ஏதோ நடத்த போட நியூஸ் பாருமா நியூஸ் பாரு அன் உலக நடப்புலாம் தெரிஞ்சுக்கவானா மாமி உள்ள சோப்பு ஷாம்பு எதுவுமே இல்லையே மாமி எங்கே வச்சிருக்கீங்க ஆஹா நம்ம எடுத்து பெட்டியில் போட்டதை கண்டுபிடிச்சிட்டா போலையே அம்மா என்ன அப்பிவா மச்சி சோப்பு ஷாம்பு கேட்டீங்களோ நீ வாயை வாய பொழந்துட்டு உட்காந்துக்கிறா சோப்பு கரைஞ்சிட்டு ஷாம்பு முடிஞ்சிட்டு அதுக்குள்ளேயே மாமி சோப் கரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே ஷாம்பு காலி ஆகிட்டு ஐயோ அம்மா உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆ ரெடி முசிவை தோணி சந்தேகம் நீ வாய் பொழந்த தீக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது ஆ நான் வாயெல்லாம் ஒன்றும் பொழந்துட்டீங்களே நான் சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் யோசனை பண்ணுறப்போ உம்மாட வாய் அப்படி தான் இருக்கும் ஹலிமா ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சோப்பு ஷாம்பு பாட்டில் கொடுத்து விட சொல்லேன் ஃபுல்லாக காலி ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போது நான் எடுத்துகிட்டும் வரல ஹோட்டலில் வச்சுருப்பாங்கன்ட்டு சரி அபிபா மச்சி இந்த ஃபோன் பண்ணி ரிசப்ஷனில் ஷாம்பு சோப்புலாம் கேட்குறேன் என்ன ஷாம்பு சோப்லாம் தந்துடுவோம் ஆனால் பில்லில் தான் சேர்த்து எக்ஸ்ட்ரா எழுதி எக்ஸ்ட்ரா காசு வாங்கிடுவோம் தெரியுமாம்மா அப்படியே அப்படியா பில்லில் தனியாக காசு வாங்கிடுவோம்லோ அப்படியா இலவசமாகலாம் தரமாட்டானோ என்ன ஆ அடையா அப்போ இந்த பேக்கில் எதுவும் சோப் எதுவும் கிடக்குதா சேர்ந்து எதுவும் கிடக்குதான்னு போய் பார்த்து எடுத்து ஹாலிம்மா ஆ என்ன வந்துட்டு இருங்க ஹபீபா மச்சி உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி அங்கேயிருந்துலாம் வர வேண்டியது இல்ல இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பேக்கில் இருந்து வரும் பாருங்க ஐயோ சீக்கிரம் சோப்ப தாங்கம்மா நானும் எவ்வளோ நேரம் ஓட்டல்லையே இருப்பேன் ரொம்ப கூலாக இருக்குதும்மா மச்சி ஹாட் வாட்டர் டேப் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் சுடு தண்ணி வரும் ம் இப்போ தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹலிம்மா நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுமா பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் யாடி பொய் சொன்ன பொய் சொல்ல போறாங்கரா அம்மா அது ஒரு பாட்டு தான் நீ ஏன் கோவப்படுறா தேவையில்லாம ஐயே என்ன பார்த்து படிச்சுட்டிக்கிறேன் அங்கே போய் படிப்போம் பொய் சொல்ல போறே நான் எதை எடுக்கலடி எனக்கு சிரிப்பா வருது சீக்கிரம் எடுத்துட்டு வா என் பிள்ளைய இப்படிதான் தெரியப்படுத்தவோ பேசிட்டிருக்கும் நாலு நுல் நுள்ளனா எல்லாம் சரியா போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் தீயெக்ட்லமே உங்க பேரையும் வாசிப்போம் உங்களுக்கு ஹாய் ஹலோ சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேப்ப சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இல்லை இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா கூண்டு மக்கள் மக்கள்வோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கிடக்குதுவோ நல்லா இப்பயும்மா மக்கள்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தாங் டாங் டைமுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துருமா உங்கள் ஃபோனுக்கே என்னம்மா சாரிம்மா